எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாவின் சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான கலர்ஃபுல்லான தக்காளி சேவலங்க பார்க்க போறோம். என்ன பொருட்கள் நான் இன்னைக்கு கடையில சந்தேகம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு பேக்கெட் இது வந்து 350 கிராம். அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன். 2 தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன். மிளகா தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். பச்சை மிளகா வர வரமிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். கருகப்பில், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடைசியில் கார்னிஷ்காக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க உன்னை எப்படி நம்ம செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுமே எண்ணெய் தேவைக்களவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நிறம் ஆயிடுச்சு, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாயும் கருகாப்பிலையும் போட்டுடலாம். இது நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். வணங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரம் வணங்கிடும். இப்போ நல்லா இதை தாளிச்சு விட்டுக்கலாம். நல்லா பிரிஞ்சிருந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் சந்தகையை சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு உப்பு போட்டோம். இப்போ சந்தகைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான தக்காளி சேவை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கலர்ஃபுல்லான தக்காளி சேவை ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.